This is called this class வந்து we are going to see plant protection equipments. That is இது வரைக்கும் நம்ம வந்து plant diseases பார்த்தோம், எந்த மாதிரியான உயிரற்ற காரணிகள் இல்லைனா உயிருள்ள காரணிகள் எப்படி வந்து நோயை உருவாக்குது, ஹவு த ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கேன் காஸ் பிளான்ட் டிசீசஸ். வி சா சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ, எப்படி வந்து பூஞ்சை ஆனாலும் சரி, பாக்டீரியாவானாலும் சரி, வேற வைரஸ் மைக்கோபிளாஸ்மா இந்த மாதிரி டிசீசஸ் வந்து காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். நான் ஹவு கேன் யூ ப்ரொடெக்ட் த பிளான்ட்ஸ் அகேன்ஸ்ட் டிசீசஸ், எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஒரு யூனிட் உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு, கெமிக்கல் ப்ரொடெக்டன்ஸ் எல்லாம் இருக்கு. தனலட்சுமி என்னம்மா, தனலட்சுமி யூ ஹாவ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட், ஏதாவது டவுட்டாமா? தெரியாம பண்ணிட்டியா? சரி போ, கையும் காலையும் வச்சு சும்மா உட்கார். சோ நம்ம வந்து இப்போ பிளான்ட் வந்து ப்ரொடெக்டிங், யூ ஹாவ் எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரிஸ் இருக்கு, யந்திரங்கள் இருக்கு. நம்ம வந்து பூச்சி அரிச்சதுன்னா சாதாரணமா வந்து பூச்சிக்கொல்லியை வந்து தெளிப்போம், கையால தெளிப்போம். இதுக்கு வந்து ப்ராப்பரான மெஷின்ஸ் இருக்கு, கருவிகள் இருக்கு. ஸோ எந்தெந்த கருவிகள் எதுக்கு யூஸ் பண்றோம், பொதுவான கருவிகள் பத்தி, ரொம்ப டீப்பாலாம் போகல, பொதுவாக எந்த விதமான கருவிகள் இருக்கு, அந்த கருவிகளின் யூஸ் என்ன, அதனுடைய பாகங்கள் என்ன, அதாவது பி பார்ட்ல க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸ்ப்ரேயர் பத்தி எழுதுங்க, டஸ்டர் பத்தி எழுதுங்க, அந்த மெஷின்ஸ் தெளிப்பானைகளை பத்தி எழுதுங்க, தூவான்களை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தெளிப்பான்கள் தூவான்கள் பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் சி எப்படி அதை யூஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது, அது வாட் ஆர் தே, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ வாட் ஆர் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் விச் ஆர் யூஸ்ட் டு ப்ரொடெக்ட் த பிளான்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எனி டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் இன் அ சயின்டிஃபிக் வே. ஸோ விஞ்ஞான பூர்வமாக ஒரு பயிர் பாதுகாப்பு கருவி, இதுதான் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட். ஸோ விஞ்ஞான பூர்வமாக ஒரு எந்த இயங்கும் ஒரு பயிர் பாதுகாப்பு கருவின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த பூஞ்சை கொல்லணும்னாலும் சரி, பாக்டீரியாவை கொல்லணும்னாலும் சரி, அதை ஆராய்ச்சி பண்ணி லேபில், ஆராய்ச்சி கூடத்தில் ஆராய்ச்சி பண்ணி அது சரியாக ஒர்க் ஆகுமா, அது வந்து கட்டுப்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் லேபில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வயலுக்கு கொண்டு போவாங்க. இதுதான் விஞ்ஞான பூர்வமான ஒரு பாதுகாப்பு கட்டுப்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்டாக விஞ்ஞான பூர்வமாக அது கரெக்ட் தானா, சும்மா ஏதோ ஒன்று எடுத்து தெளிக்க மாட்டாங்க, ஏதோ ரசாயனத்தை எடுத்து தெளிக்க முடியாது, ஏன்னா அந்த பயிரையும் தாக்கக்கூடியதாக இருக்கும், சூழலையும் வந்து தாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டூ சம் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் ரியலி கில்லிங் த இன்செக்ட், பூச்சியாகட்டும் இல்லை களை கொல்லிகள்னு சொல்லுவோம், வீடி சைடு தேவையில்லாத களையெல்லாம் பிடிங்கிட்டே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அது லேபர் இல்லாத சமயத்தில் அந்த களை செடியெல்லாம் வந்து பிடுங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, வீடிசைடு களை கொல்லிகள் அப்படின்னு சில ரசாயனங்கள் இருக்கு, ஸோ அதை தூவுவாங்க. ஸோ அது நிஜமாவே அது களைகளை வந்து அழிக்குதா இல்லையா அப்படிங்கறத லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு தான் இட் வில் கம் டு த ஃபீல்டு. அதனால தான் நம்ம சொல்றோம் இட் இஸ் சயின்டிஃபிக் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் த பிளான்ட்ஸ், விஞ்ஞான பூர்வமாக பயிரை தாவரங்களை பாதுகாக்கும் ஒரு முறை, இதான் பயிர் பாதுகாப்பு முறைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து முக்கியமா ரெண்டு இருக்கு, ஸ்ப்ரேயர் தெளிப்பான்கள் இருக்கு, டஸ்டர் தூவுவான்கள் இருக்கு. தூவுவான், தெளிப்பான், தெளிப்பான்னாலே இட் ரெஃபர்ஸ் டு லிக்விட், எனி திங் விச் கண்டெய்ன்ஸ் லிக்விட், தட் இஸ் த எனி கெமிக்கல் விச் இஸ் இன் த லிக்விட் ஃபார்ம். ஸோ பயிர் கட்டுப்படுத்த, இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தவோ இல்லை நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்தவோ உபயோகிக்கப்படும் ஒரு திரவ வகை ரசாயனத்தை தெளிக்கும் யந்திரம் தான் தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். தூவுவான் அப்படின்னா எனி திங் விச் இஸ் இந்த பவுடர்ட் ஃபார்ம், எனி கெமிக்கல் விச் இஸ் இன் த பவுடர்ட் ஃபார்ம். ஸோ தூ அந்த தூள் முறையில் இருக்கக்கூடிய எந்த ரசாயன பொருளாக இருந்தாலும் அதுக்கு வந்து தூவுவான் அப்படின்னு அந்த ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் கருவியை கொண்டு தான் ஃபர்டிலைசர் ஆகட்டும் இல்லை எனி எந்த ஒரு இதை தாவரத்தில் தெளிக்கணும்னாலும் அதுக்கு வந்து தெளிப்பான் இல்லைன்னா தூவுவான். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவோம்.
So sprayer is a machine to apply fluids in the form of droplets. So liquid வந்து அப்படியே நம்ம பீச்ச முடியாது. அது வந்து லிக்விட்னா தெரியும் இல்லையா, திரவ வடிவில் இருக்கக்கூடிய ரசாயனம் நீர்ல கலந்து தெளிப்பாங்க. அது வந்து தெளிக்கும் போது சும்மா கையால் அப்படி தெளிக்க முடியாது, ஒரு யூனிஃபார்மா சமமான ஒரு ஸ்பீடில் அந்த அழுத்தத்தில் ஒரு ப்ரெஷரில் அது வெளிவரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த இலக்கை சென்றடையும், எங்கே வந்து நோய் தாக்கியிருக்கோ அந்த இலக்கின் மேல் தெளிக்கப்படும். அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இட் இஸ் அ மெஷின் டு அப்ளை ஃப்ளூயிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட்ஸ். ஸோ லிக்விடை வந்து திரவத்தை வந்து நுண் திரவமாக்கி, ட்ராப்லெட்ஸ் ஆக்கி, நுண் துகள்களாக மாற்றி அதை வந்து தெளிக்கிறது தான் தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து வீட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹபிசைடு, கலைகளை வந்து அகற்ற கலை கொல்லிகளை இடுதல், இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ், பூஞ்சான நோய்களை குறைக்க பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துதல். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட் பெஸ், பூச்சிக்கொல்லிகளை இடுதல். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், இந்த ஸ்ப்ரேயரோட ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோல்னா எந்த மாதிரியான கொல்லிகள் இருக்கு அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் இருக்கு. இன்செக்டிசைட் அப்படின்னா பூச்சிக்கொல்லி. ஸோ அக்காரிசைட் இங்கிலீஷில் சிறு பூச்சிக்கொல்லி அப்படின்னு இருக்கு, இல்லைன்னா சிலந்தி கொல்லின்னு இருக்கு, சிறு பூச்சிக்கொல்லி. ஸோ உண்ணிகள் டிக்ஸ், மைட் அண்ட் டிக்ஸ் வந்து கொல்லறதுக்கு. நிமாட்டிசைடுனா புழுக்கொல்லி, நிமட்டோடுகளை ஒழிக்க. ஃபாஞ்சிசைட் பூஞ்சை கொல்லி. ரொடன்டிசைடு கொறிப்புயிரி கொல்லி, கொறிப்புயிரி கொல்லி. ஸோ ஆல் கொறி கொறித்துண்ணிகள் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ராட்ஸ், பெருச்சாளி, சுண்டலி, இந்த மவுஸு, அந்த மாதிரி இனங்களை, தட் இஸ் மண்ணை தோண்டி இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து கொறித்து எடுத்துகிட்டு போயிடும், ரொடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொறிப்புயிரி கொல்லின்னு இருக்குது. ஏவிசைட் பேர்ட்ஸ், நார்மலி வந்து பேர்ட்ஸை வந்து நம்ம யாரும் கொல்லறது கிடையாது, பேர்ட்ஸ் வந்து இன்செக்டை சாப்பிடும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வி டோன்ட் யூஸ் திஸ். அதர்வைஸ் ஹர்பிசைட் கலை கொல்லிகள் இருக்குது, தேவையற்ற கலை செடிகளை அழிக்க கலை கொல்லிகள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோல் ஆஃப் பெஸ்டிசைட் என்ன பயன் இதனால அப்படின்னா, இதனுடைய எதை ஒரு பெஸ்டிசைட் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கணும் அப்படின்னா, இட் ஹாஸ் டு கவர் த டார்கெட் வித் மேக்சிமம் எஃபிஷியன்சி, தட் இஸ் அதிகபட்ச செயல்திறன் இருக்கணும். ஒரு பெஸ்டிசைடாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லி இல்லைன்னா கலைக்கொல்லி இல்லைன்னா பூஞ்சை கொல்லி, பாக்டீரியா கொல்லி, எதுவாக இருந்தாலும் அந்த அதுக்கு வந்து ஒரு அதிகபட்ச திறன் தேவை, செயல்திறன் இருக்கணும். அதே சமயத்தில் குறைந்தபட்ச முயற்சியில் நம்ம அதை யூஸ் பண்ண முடியணும். வி ஷுட் பி ஏபிள் டு யூஸ் இட் இன் வெரி மினிமல் எஃபர்ட், ரொம்ப கஷ்டமான இதுவாக இருக்கக்கூடாது, அது தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக, வெயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியணும், அதை எனிபடி கேன் ஹேண்டில் இட்ன்ற மாதிரி இருக்கணும் அது. அண்ட் தென் இட் ஹேஸ் டு, இப்போ நான் டார்கெட் அப்படின்னா இலக்கற்ற அந்த இலக்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் தாவரத்தை மட்டும்தான் அதை பாதிக்கணும், மற்ற தாவரத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இல்லைன்னா நோய் தொற்றுகளை மட்டும்தான் அது பாதிக்கணும். ஸோ இலையில இருக்கு அப்படின்னா இலையை மட்டுமே அதை சென்று அடையணும், அந்த பூச்சிக்கொல்லி எந்திரங்கள்ல இருந்து வெளிப்படும் இந்த ரசாயனங்கள் அந்த இலையை மட்டும்தான் சென்று அடையணும், தண்டையோ இல்லை வேறையோ வந்து அது தாக்க இது பாதிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இட் ஹேஸ் டு கீப் த பெஸ்ட் அண்டர் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் மினிமம் கண்டாமினேஷன் ஆஃப் நான் டார்கெட். ஸோ இந்த ரசாயன பூச்சி வந்து மலரில் விழாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ மலரில் விழுந்ததுன்னா காய்க்குள்ளே போகும், இது இலையில் மட்டும் தாக்குற மாதிரி இலைகளில் மட்டும். ஸோ பரவல் வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், வி ஷுட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் த ஸ்ப்ரேயிங் ஆக்ஷன். ஸோ அந்த தெளிப்பான், அந்த தெளிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செயலை வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் தெளிப்பான்கள், அந்த கருவிகள்லாம். ஸோ அப்ளிகேஷன் டெக்னிக் இஸ் ஷுட் பி டார்கெட் ஓரியன்ட், எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே தெளிக்கக்கூடிய வகையில் இந்த தெளிப்பான்கள் இருக்கணும், அதனுடைய அமைப்பு இருக்கணும், தட் அது ஷுட் பி பில்ட் இன் தட் வே தட் இட் கேன் டார்கெட் அ பர்டிகுலர் பிளேஸ்.
ஸோ இட் ஹாஸ் டு என்ஷுர் சேஃப்டி டு த நான் டார்கெட்ஸ். இதனா இந்த மாதிரி இருந்தால் தான் மற்ற பகுதிகளில் இந்த ரசாயன பூச்சிகள் படாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேர்ஃபு ரொம்ப சரி, அதனால தான் நம்ம வந்து பழங்களை வந்து ரொம்ப வாஷ் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா சில சமயம் வந்து இலைகளில் தெளிக்கக்கூடிய திரவங்கள் வந்து பழங்கள்லேயும் போய் சேரலாம். ஸோ அது மாதிரி வந்து அந்த மாதிரி இல்லாமல் இட் ஷுட் பி அ ப்ராப்பர் டார்கெட் ஓரியன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எக்யூப்மெண்ட், நாலேஜ் ஆஃப் த பெஸ்ட் பிஹேவியர், நமக்கு தெரியணும் இந்த பெஸ்ட்னா இந்த பூச்சி இந்த இந்த உயிரினம் அப்படின்னா இது இதை தான் தாக்கும். நம்ம வந்து சிம்டம்ஸை பார்க்குறோம் இல்லையா, ஸோ கேங்கர் அப்படின்னா பழங்களையும் இலைகளையும் தான் தாக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இப்போ ஸ்மட் டிசீஸ் அப்படின்னா மஞ்சரி பகுதியை மட்டும்தான் தாக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். அந்த பூஞ்சையை பற்றி நமக்கு விவரம் இருக்கணும். அப்போதான் வந்து அதனால்தான் இதெல்லாமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில தான் தயாரிக்கிறாங்க. ஸோ விவரமான சயின்டிஸ்ட்ஸ் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த அந்த எக்யூப்மெண்ட்க்கு தேவையான அந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதை தயாரித்து கொடுக்கறது இந்த விஞ்ஞானிகள் தான். அதுக்காக தான் விஞ்ஞான பூர்வமான கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஷுட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் த பெஸ்ட். And then complete knowledge of the pest problem is in important. That is, enga vandu adu foliage leaves la iruka, under the leaf ah, over the leaf ah, ilaiyin merpurathil iruka, ilaiyin keelpurathil iruka. So keelpurathil irukna andha karuviyodiya amaippu vandu keelpurathil padra maadhiri dhaan irukkanum. So andha maadhiri you have to have knowledge about the பெஸ்ட், வேர் இட் இஸ் லோக்கலைஸ்டு. ஸோ வேர் பகுதியை தாக்கக்கூடிய ஒரு பூச்சி இனமாக இருந்தால் வேரில் போய் சேர்ற வரை வகையில் அந்த கருவியின் அமைப்பு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வி ஹாவ் டு செலக்ட் த பெஸ்டிசைட். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் அ பெஸ்டிசைட். ஸோ இலக்கு மற்றும் இலக்கு இல்லா பகுதிகளை வந்து வேறுபடுத்த கூடிய வகையில் இருக்கணும் பெஸ்டிசைடு எப்போவுமே. ஸோ ஹியர் யூ ஹாவ் ஜென்ரலி டூ டைப்ஸ், லிக்விட் கிரானுலர், திரவ தெளிப்பான், துகள் தெளிப்பான், இல்லைன்னா தூள் தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூள் தெளிப்பானை தான் டஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். திரவ தெளிப்பான ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருக்கு, ஹேண்ட் கம்ப்ரெஸ்ட் ஸ்ப்ரேயர் இருக்கு, நாப்சாக் ஸ்ப்ரேயர் இருக்கு. சி, நாப்சாக் ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கேட்பாங்க, க்வெஷ்சன் பி பார்ட்ல வரும். நாப்சாக் ஸ்ப்ரே, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ். இப்போ டஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேரிடு டஸ்டர்ஸ், ஓகே, பவர் டஸ்டர்ஸ், சில இதெல்லாம் கையேந்தியபடியே நம்ம யூஸ் பண்ணலாம், கையில் வைத்து கொண்டே நம்ம யூஸ் பண்ணலாம். சிலதுக்கெல்லாம் இயந்திரம் தேவைப்படுகிறது, சிலதுக்கெல்லாம் வந்து டிராக்டரில் பொருத்தி நம்ம யூஸ் பண்ணும். ஸோ நிலம் வந்து அந்த விளை நிலம் வந்து எவ்வளவு அகலமாக இருக்கிறதோ, எவ்வளோ ஏரியா இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட் வந்து கையேந்தியபடியா இருக்கலாம், இல்லைன்னா மெஷின் இயந்திரம் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா டிராக்டர் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏர் வான் வழி தெளிப்பான் கூட இருக்கு. ஏரோப்ளைன்ல பொருத்திட்டு தெளிக்கிறது, அது வந்து ரொம்பவே அகன்ற நில பரப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி வான்வழி தெளிப்பான்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கை தெளிப்பான் இருக்கு, நுண் தெளிப்பான் இருக்கு, ஓகே, காற்றழுத்த தெளிப்பான்கள் ஹேண்ட் கம்ப்ரெஸ்டு ஸ்ப்ரேயர்ஸ், நாப்சாக் தெளிப்பான்கள், டிராக்டரில் பொருத்திய தெளிப்பான், மோட்டார் பொருத்திய நுண்துளி தெளிப்பான், அதிநுண்ணிய அல்லது கட்டுப்பட்ட நுண்துளி தெளிப்பான், அல்ட்ரா லோ வால்யூம், மிக மிக குறைந்த அளவில் தேவைப்படுகிற சில திரவங்களை தெளிப்பதற்கு யூஸ் பண்ணுறாங்க. அது நுண்ணிய அல்லது கட்டுப்பட்ட நுண்துளி தெளிப்பான், தூவல் தெளிப்பான், கைத்தூள் தெளிப்பான், கைத்துகள் தெளிப்பான், வான்வழி தெளிப்பான், உட்செலுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஜெக்டர்ஸ், சில கால்ஸ் எல்லாம் இருக்கு, கால்ஸ் எல்லாம் தெளிப்பான் மூலமா தெளிச்செல்லாம் போகாது. ஸோ கால்ஸ், டியூமர்ஸ், கட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு நீடில் வச்சு அந்த ரசாயனத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது தண்டில் பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல அந்த ரசாயனத்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் உட்செலுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். புகையூட்டிகள், சில பூச்சிகள் வந்து அந்த தென்னை மரத்தில் வந்து யூ ஹாவ் திஸ் ரைனோசரஸ் பீட்டில், பெரிய பீட்டில் இருக்கும், வண்டு, அதை வந்து போகணும் அப்படின்னா கீழே வந்து புகை போடுவாங்க. ஸோ சில கேட்டர்பில்லர்ஸ், சில வகையான அந்த இந்த கேட்டர்பில்லர்னு சொல்லுவோம்,
அந்த இதுல நிறைய இருக்கும், முருங்கையில வந்து நிறைய வரும் கேட்டர்பில்லர். ஸோ அதெல்லாம் வந்து சாகணும் அப்படின்னா கீழே வந்து புகை போட்டுடுவாங்க. ஸோ ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், புகையூட்டிகள். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ப்ரேயர் அண்ட் டஸ்டர் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செலெக்ஷன் அண்ட் யூஸ் எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் நம்ம ஸ்ப்ரேயிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெஸ்டிசைட் அப்ளிகேஷன், நம்மளுடைய ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி எவ்வளோ அதிகமாக நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த தெளிப்பான்களை. ஸோ கொல்லிகளின் பயனை பொறுத்து எவ்வளவு தூரம் எவ்வளோ அதிகமாக அதிகமாக இதை வந்து உபயோகப்படுத்தணுமோ அதை பொறுத்து நம்ம தெளிப்பான்களை செலக்ட் பண்ணணும். ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் டைலுவெண்ட், டைலுவெண்ட்னா கண்டிப்பாக வந்து ரசாயன பூச்சிக்களாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அதை வந்து நீரில் வந்து நம்ம டைல்யூட் பண்ணி தான் போடணும். டைரெக்டாக வி கே நாட் ஆட், அதர்வைஸ் இட் வில் டை, கிராப் வில் ட்ரை டை, செத்துரும். அதனால அந்த நீர்ப்பிகள்னு சொல்லுவோம் இல்லையா, டைலுவெண்ட், அது நீராக இருக்கலாம் இல்லைன்னா எண்ணெயாக இருக்கலாம். சில கொல்லிகள் வந்து எண்ணெயில தான் கரையும், கரையணும் இல்லையா, இட் ஹாஸ் டு பி சால்யூபிள் இன் வாட்டர் ஆர் ஆயில் ஆர் கெரோசின். ஸோ சில பூச்சிக்கொல்லிகள், சில பயிர் இது பூஞ்சை கொல்லிகளாகட்டும் ஏதாவது இந்த ரசாயனம் வந்து எண்ணெயில தான் கரையும் இல்லைன்னா கெரோசின்ல தான் கரையும். ஸோ சிலது வந்து நீர்ல கரையும். ஸோ அந்த மாதிரி அந்த டைலுவெண்ட்டினுடைய இதை பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம தேர்வு செய்யணும். அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் லேபர், இப்போ ஹியூமன் மூலமா நம்ம மனித நம்மளே பண்ண போறோமா இல்லைன்னா விலங்கு மூலமாக நம்ம யூஸ் பண்ண போறோமா அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி கருவியை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏரியா ரெக்வயரிங் ட்ரீட்மெண்ட், எவ்வளோ பரப்பளவு இருக்கு நம்ம பாதுகாப்புக்கு, எவ்வளோ பரப்பளவில் நம்ம பாதுகாக்கணும் பயிர் பாதுகாப்பு முறையை அந்த யூஸ் பண்ணுங்கிறத பொறுத்து. அதான் சொன்னேன், கையால் பண்ணலாம் இல்லைன்னா யந்திரத்தால் பண்ணலாம், டிராக்டர் வச்சு பண்ணலாம் இல்லைன்னா ஏரோப்ளேன் மூலமாக கூட நம்ம பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஏரியா ஆஃப் த ட்ரீட்மெண்ட், டியூரபிலிட்டி ஆஃப் த எக்யூப்மெண்ட். சில சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக அதிக நாள் வராது, அதிக நாள் வராது, நிலைப்பு தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதிக டியூரபிளாக இருக்காது. ஒரு வருஷம் இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷத்துக்குள்ளே அதுக்கு கெட்டு போயிடும். ஸோ திரும்ப திரும்ப வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி எந்த இதுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியானதை வந்து நம்ம டியூரபிளாக இருந்தால் தான் நமக்கு யூஸ் இல்லையா, ஃபார்மர்ஸ்க்கு அப்படி தான் யூஸாக இருக்கும். ஸோ டியூரபிலிட்டி ஆஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் டெஃபினெட்லி, நம்ம வந்து கருவிகளின் விலையை பொறுத்து கருவிகளை வாங்கலாம். சிலதுக்கு வந்து காஸ்ட்லியானது தேவையே கிடையாது, சில சில பயிர் பாதுகாப்புக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியானது தேவைப்படா இருக்கிறதே நம்ம பண்ணிடலாம். பட் அந்த மாதிரி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வாங்கிட்டு ரிப்பேர் ஆச்சுன்னா அது சர்வீஸ் பண்ணக்கூடிய வகையில அது இருக்கணும், அப்பதான் நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு நஷ்டம் இல்லாம இருக்கும். ஸோ பழுது பார்த்தல் சேவையை பொறுத்து, அப்புறம் ஆப்ரேட்டிங் காஸ்ட், பழுது பார்க்கும் விலையை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பரப்பளவில் தேவைப்படும் செயல்பாட்டின் வேகத்தை பொறுத்து. ஸோ டக்குன்னு வந்து சென்றடையணும், எல்லா பயிருக்கும் அந்த ரசாயனம் வந்து டக்குன்னு சென்றடையணும்னா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு எந்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் ரெக்வயர்ட் டு ட்ரீட் அன் ஏரியா, அந்த பர்டிகுலர் இப்போ பேண்டமிக் வந்துருச்சு, ஒரே ஒரு ரெண்டு நாள் அந்த பயிர் எல்லாம் செத்து போயிடும், ஏதோ ஒரு தொற்று வந்திருக்கு. டூ டேஸ்ல நம்ம அந்த பயிரை முழுவதும் நம்ம கவர் பண்ணாட்டா அது செத்து போயிடும்னா அதுக்கு தகுந்த வான்வழி கருவியை யூஸ் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி சூழலுக்கு எந்த மாதிரியான பரப்பளவிற்கு எதை யூஸ் பண்ணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ண வேண்டி, வி ஹாவ் டு செலக்ட் இட் ப்ராப்பர்லி. ஸோ ஆஃப்டர் ப்ரே ஸ்ப்ரேயிங் பிஃபோர் ஸ்ப்ரேயிங் அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ கொரோனா வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில் போகணும், கையெல்லாம் நிறைய வாஷ் பண்ணும் அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ பிஃபோர் ஸ்ப்ரேயிங் நம்ம ப்ரொடெக்டிவ் கியர் எல்லாம் யூஸ் பண்ணும், ரின்ஸ் அண்ட் க்ளீன் த சிஸ்டம், மெஷின் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணும். சி இது லீக் ஏதாவது இருக்கா, கசிவு ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பிஃபோர் ஸ்ப்ரேயிங் தெளிப்பான்களை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது திரும்பவும் ப்ரொடெக்டிவ் கியர் நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபேஸில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது வந்து ரசாயனம், அது டாக்ஸிக், ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அது வந்து நச்சு பொருளாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய செல்களையும் அது பாதிக்கும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக வி ஹாவ் டு வேர் ப்ரொடெக்டிவ். ஸோ
அந்தந்த கருவிக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு புக்லெட் இருக்கும். அதை வந்து முன்கூட்டியே படிச்சு வைக்கணும். வி ஷுட் ஆப்ரேட் இட் அக்கார்டிங் டு த ஓனர்ஸ் மேனுவல். நாசில்னு இருக்கும், தெளிப்பானாக இருக்கட்டும் தூவானாக இருக்கட்டும், அது அந்த ரசாயனம் வெளிவரத்துக்கு ஒரு பகுதி இருக்கும், அதுதான் நாசில் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அந்த நுண் வழி அப்படின்னு சொல்லுவோம், நுண் முனை இல்லைன்னா நுண் வழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணுவோம், இல்லைன்னா வெளியில் வராது. ஸோ அடிக்கடி கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம வாயால் நாசிலில் ப்ளோ பண்ணவே கூடாது. ஸோ ஏன்னா அதில் இருக்கக்கூடிய துகள்கள் டைரெக்டாக இட் கேன் என்டர் த மவுத். ஸோ வி ஷுட் நெவர் கிளீன் இட் வித் த மவுத். ஸோ ஆஃப்டர் ஸ்ப்ரேயிங், ஸ்ப்ரே பண்ணின அப்புறம் என்ன பண்ணுவோம்னா எல்லாமே திரும்ப கிளீன் பண்ணணும். ஃப்ளஷ் ஹோசஸ், அந்த டியூப், அந்த நாசில் எல்லாமே நீரால் க்ளீன் பண்ணணும். அண்ட் இது வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து களைக்கொல்லி யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா பூச்சிக்கொல்லிக்கு அந்த அந்த பர்டிகுலர் கருவியை யூஸ் பண்ணுறோம்னா வேறு எதுக்காக வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கேர் எடுத்துக்கணும், பிஃபோர் ஸ்ப்ரேயிங், டியூரிங் ஸ்ப்ரேயிங் அண்ட் ஆஃப்டர் ஸ்ப்ரேயிங். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடாது. இந்த இந்த கருவிகளை வந்து பயன்படுத்தும் போது சில ப்ராப்ளம்ஸ், கோளாறுகள் வரலாம். எந்த மாதிரினா நாசில் பிளாக்கேஜஸ். ஸோ முனையில் வந்து ஏற்படும் தடை அடைப்புகள், நாசில் பிளாக்கேஜ் இஸ் வெரி காமன். ஸோ இட் ஷுட் பி கிளீன்டு. ஓகே, எப்போவுமே ஃபீல்டுக்கு போகும்போது இந்த தெளிப்பான்கள் ஆகட்டும் தூவான்கள் ஆகட்டும் அவைகளின் ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா, நாசில் எக்ஸ்ட்ராவா எல்லாமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம், கைட்டிட்டு மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாகங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாகங்கள் வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நீரில் வச்சு நீர் ஐ மீன் சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா வச்சிருக்க முடியாது. யூ ஹாவ் டு யூஸ் இட் அட் தட் சேம் டைம். ஸோ அதை வந்து நம்ம இந்த நாசில் ஒர்க் ஆகலை ஐயோ அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரெண்டு மூணு நாசில்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ரெண்டு மூணு பாகங்கள் வந்து நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியமான பாகங்கள் வந்து நம்ம கூட எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஸ்பேர் ஷுட் பி டேக்கன், ஸ்பேர் ஷுட் பி டேக்கன் டு த ஃபீல்டு. ஸோ முனைகளை அவ்வப்போது நன்றாக துடைத்து உபரி முனைகளை வயலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்புறம் பம்ப் வந்து இன்எஃபிஷியண்டாக எல்லாமே எந்திர முறையில் தான் இருக்கும், பம்பிங் மெஷின் இருக்கும். ஸோ அந்த மெஷின்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா, அந்த சீல் ப்ரெஷர் குக்கர் பார்த்துருக்கீங்க இல்லம்மா எல்லாரும், உள்ளே வந்து கேஸ்கெட் இருக்கும், ப்ரெஷர் குக்கருக்குள்ளே கேஸ்கெட் இருக்கும், அந்த கேஸ்கெட் போட்டால் தான் கரெக்டாக மூடும் அது, அது தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பம்ப்ஸில் வந்து யூ வில் ஹாவ் த சீல், ஒரு சீல் இருக்கும், அந்த சீல் வந்து வாஷர், வாஷர்னு இருக்கும், இல்லைன்னா லீக் ஆகிட்டே இருக்கும். நம்ம டேப்புக்கு கூட வாஷர்னு போட்டுரு, சின்னதாக ஒரு ரிங் இருக்கும், அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எல்லார் வீட்லேயும் அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும்போது வாஷரை மாற்றுங்க, வாஷரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் சீல் ஆர் த ரிங், ஓ ரிங்குன்னு இருக்கும், ஓ ஷேப்ட் ரிங் இருக்கும், சர்க்குலர் ரிங் இருக்கும், அதை வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறோம், சரியாக இருக்கா சரியாக பொருந்தி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அது வெளியே வரும், அந்த திரவம் வந்து வெளியே வரும். ஸோ லீக்கேஜ் கசிவு வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கணும். ஏர் டைட்டாக இருக்கணும் அந்த டேங்க், அந்த ரசாயனம் ஏந்துகிற கருவி இருக்கு இல்லையா, ரசாயனம் சேமித்து வைக்கிற கருவி, அந்த லிக்விட் அது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். காற்று புகா வண்ணம் ஒரு தொட்டி இருக்கும், எல்லா தெளிப்பான்லேயும் தொட்டி இருக்கும், காற்று புகாத தொட்டி, அந்த அதில் வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம தெளிப்பானில் பார்க்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரேயர், ஸ்ப்ரேயர் தெளிப்பான், திரவ தெளிப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பம்ப் இருக்கு, பவர் சோர்ஸ் இருக்கு. பவர் சோர்ஸ்னா ஒரு மின் மூலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து நம்ம மெயின் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் கரண்ட். சிலது வந்து பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கும், சிலது வந்து எலக்ட்ரிசிட்டி ஆப்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருள் எது, அதுதான் வந்து பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து வயலுக்கு தேவையான அந்த அந்த மாதிரி தெளிப்பான்கள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் வருது. டேங்க் இருக்கும் கண்டிப்பாக, அந்த தெளிப்பான் அந்த திரவ பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தொட்டி இருக்கும் கண்டிப்பாக அந்த தெளிப்பான் கருவியில். அஜிடேட்டர் மிக்சர், தட் இஸ் கலக்கின்னு சொல்லுவோம், இது வந்து தமிழில் சரியா இல்லை, கலக்கின்னு சொல்லுவோம். அஜிடேட்டர் க
கலக்கி, ஏன்னா கலக்கணும், ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம வச்சுட்டோம்னா அந்த ரசாயனம் வந்து அடியில தேங்கிடும் சில சமயம். ஸோ என்ன பண்ணும், அப்பப்போ நம்ம கலக்கிட்டு இருக்கணும். ஸோ உள்ளுக்குள்ள அந்த பம்ப்குள்ளேயே, அந்த டேங்க்குள்ளேயே ஒரு கலக்கி இருக்கும், கலக்கி கருவி அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தேங்காது. ஸோ இட் இல் நாட் கெட் செட்டில் டவுன். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி வந்து விநியோக அமைப்பு, எப்படி வந்து அது தெளிக்கிறது, அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். ப்ரெஷர் காஜ் எப்போவுமே சில எக்விப்மெண்ட் வந்து காற்று அழுத்தம் தேவை, அப்போதான் அது வந்து ஒரு சீரான பாய்ச்சலாக வெளிவரும். இட் இல் கம் அவுட் லைக் அ ஃபைன் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் காஜ் இருக்கும். இவ்வளோ அழுத்தம் இருக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுன்னா வெளியே வராது, ரொம்ப அழுத்தம் கொடுத்தா வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம எப்படி ப்ரெஷர் குக்கரில் வந்து சேஃப்டி வால்வ்னு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா குக்கர்? குக்கர் பார்த்துருப்பீங்க, சேஃப்டி வால்வ்னு இருக்கும். அந்த சேஃப்டி வால்வ் வந்து உள்ள ப்ரெஷர் நல்லா இருந்தால் தான் சேஃப்டி வால்வ் இதுக்கு, இல்லைன்னா சேஃப்டி வால்வ் வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் காஜ்னு இருக்கும். ஸோ அழுத்தத்தை நிலை நிறுத்துவதற்காக ஒரு பாகம் இது. ஓகே, ப்ரெஷர் ரெகுலேட்டர், ப்ரெஷர் காஜ், இது ரெண்டும் வந்து உள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்தை நிலையானதாக வைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, பயனுள்ள அளவு திரவ நீர் துளிகளை உடைக்கணும். ஃபர்ஸ்ட் நீர் துளியாக இருக்கும், நீராக இருக்கும், அந்த நீர் வந்து பாய்க்கப்படணும் அப்படின்னா, கொஞ்சம் தூரத்துக்கு அது கரெக்டாக இலக்கை போய் அடையணும்னா, இது நீர் துளிகளாக உடைக்கப்பட வேண்டும். இட் ஹாஸ் டு பி broken down to liquid droplets அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நம்ம தும்பினா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலெலாம் காட்டுறாங்க, ஒருத்தர் தும்பினார்னா எப்படி அந்த வைரஸ் வந்து ட்ராப்லெட்ஸில் போகுது, எவ்வளோ தூரம் போகுது, 1 மீட்டர் தூரம் கூட அது போகும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு தெளிப்பான் மூலமாக நம்ம அந்த நீர் துளிகளை தெளிக்கும் போது இட் பி broken to into liquid droplets. ஸோ அது பயனுள்ள அளவு, ஸோ பயனுள்ளதாக இருக்கும். அது அதுதான் வந்து அந்த மாதிரி நோக்கியா 1. Why did you raise your hand? Nokia 1 யாருமா? Nokia 1ங்கிறது யாரு? கை தூக்கியிருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த that will be the first function, main function. And the function is to distribute them uniformly over the plants. So chedigalukku seeraga pagirndalikkanum. So it has to be distributed. And the rasayana poochi enbadu drava vadivila irukkakudiyathu. It has to go to the plants, distribute to the plants evenly. Samamaga seeraga pagira vendum. And regulate the amount of liquid to avoid excessive application. Oru ilakkirku ivvalavu dhaan ரசாயனம் வந்து வெளியே வரணும். ஸோ இட் ஹாஸ் டு பி ரெகுலேட்டட், இல்லைன்னா என்ன ஆகும், நிறையா வந்து எக்ஸஸாக வந்துச்சுன்னா அந்த இலையை வந்து பாதிக்கும், அந்த தாவர பாகத்தை வந்து இலக்கை வந்து பாதிக்கும். ஸோ அதனால அதிகப்படியான பயன்பாடு வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஸோ அதுக்காக தான் திரவ அளவு வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், டு பிரேக் த லிக்விட் ட்ராப்லெட்ஸ், டு டிஸ்ட்ரிபியூட் தெம் யூனிஃபார்ம்லி, to regulate the amount of liquid to avoid excessive application. So இதுதான் முக்கியமான சில functions தெளிப்பான். Okay, so parts of the sprayer நம்ம பார்த்தோம் இல்லையா, pump இருக்கும். அந்த pumpனுடைய வேலை என்னன்னா, அந்த liquid வந்து droplets-ஆ மாத்துறது, ஒரு திரவத்தை நுண் துளிகளாக மாத்துறது, இதுதான் வந்து pumpனுடைய வேலை. ஸோ பம்ப்பு அப்படி யூ ஹாவ் 2 types ஆஃப் பம்ப், ஏர் கம்ப்ரெஷன் பம்ப், ஹைட்ராலிக் பம்ப்னு இருக்கு. காற்றின் அழுத்தத்தால் செயல்படக்கூடிய பம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதுதான் பம்பினுடைய முக்கியமான வேலை என்னன்னா, த லிக்விட் வில் பி கன்வெர்டட் டு ட்ராப்லெட்ஸ், இட் ஹாஸ் டு பி ட்ராப்லெட்ஸ். அந்த நாசில் அந்த முனை வழியாக வெளியேறும் போது திரவம் வந்து நுண் துகள்களாக மாற்றப்பட வேண்டும், அதுதான் அந்த பம்பினுடைய ஃபங்க்ஷன். ஸோ சோர்ஸ் ஆஃப் பவர்னு பார்த்தோம்னா, அந்த மின், அந்த இது ஆற்றலுக்கான மூலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இட் கேன் பி மேனுவல், நம்ம கையாலேயே நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா
எந்திரம் மூலமாகவோ மோட்டார் மூலமாகவோ அந்த மாதிரி டிராக்டரோட இன்ஜின் அது கூட பொருத்துவாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் பவர் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், பேட்டரியாக இருக்கலாம், இல்லைனா நம்ம கையாலேயே தெளிக்கலாம். கையாலேயே சில தெளிப்பான்கள் இருக்கு, அதை நம்ம பிக்சர்ஸ் காட்டும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஸ்ப்ரே டேங்க்குன்னு இருக்கு. ஸ்ப்ரே டேங்க்னா அந்த தொட்டி மாதிரி இருக்கும், அந்த தெளிப்பானுக்குள்ளேயே ஒரு சின்ன பகுதியில் அந்த திரவத்தை சேமித்து வைக்கும் ஒரு பகுதி. ஸோ அந்த தெளிப்பான்கிற அந்த கருவி இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு சிறிய பகுதி வந்து இட் வில் பி அ டேங்க். இட் இஸ் கால்ட் அ டேங்க் வேர் த லிக்விட் இஸ் ஸ்டோர்டு. லிக்விட் விச் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் ஸ்டோர்டு. ஸோ நம்ம வந்து ஃபயலுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அந்த டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா திரும்ப திரும்ப வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது. இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ எவ்வளோ அளவு கொள்ளளவு கொண்ட டேங்காக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த லிக்விடை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். தென் அஜிடேட்டர் வில் பி தேர். ஸோ சில சமயம் வந்து ஃபேன் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஃபேன் மாதிரியாக இருக்கும், ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த டேங்க்குள்ளே வந்து அஜிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கலக்கிகள், எந்திர கலக்கிகள்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபேன் ஓடும்போது சின்ன ஃபேனாக இருக்கும், அது ஓடும்போது அந்த திரவம் வந்து கலங்கிட்டே இருக்கும். ஸோ தட் இட் டசன்ட் செட்டில் டவுன், இல்லைன்னா என்ன ஆகும், சிறு சிறு துகள்கள் வந்து கீழே வந்து மண்டி மாதிரி, மண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வண்டல் வண்டல் மாதிரி அது வந்து தங்கிடும். ஸோ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும்போது நம்ம அந்த எக்யூப்மெண்ட் வந்து அந்த மெஷின் வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த வண்டல் வந்து அடையாதபடி இந்த கலக்கிகள் வந்து கலக்கி கருவிகள் வந்து பார்த்துக்கும். ஸோ இட் வில் ஆல்வேஸ் கீப் த லிக்விட் இன் மோஷன், எப்போவுமே அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் அஜிடேட்டர்ஸ், தே ஆர் கால்ட் அஜிடேட்டர்ஸ். ஸோ தமிழில் தெளிப்பு தொட்டி, டேங்க், அஜிடேட்டர் கலக்கும் கருவி. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி வந்து, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன, வெளியேற்றும் பகுதி. ஸோ பம்ப் இருக்குது, டேங்க் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆற்றல் எங்கேருந்து வருது அதுக்கான மூலம் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அஜிடேட்டர் கலக்கிகள் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா வெளியேற்றும் பகுதி, அது உள்ள டேங்க்லேருந்து அது எப்படி வெளியே ஏற்றப்படுகிறது, தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து நாசில் அப்படின்னு சொல்லுவோம், முனைகள், ஸ்ப்ரே லான்ஸ் அப்படிங்கிற ஒரு தட்டை விசிறி முனை, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பகுதி ஸ்ப்ரே லான்ஸ். ஸ்ப்ரே பூம், பூம்னா பீச்சி அடிக்கிறது. ஓகே, கன், வாட்டர் கன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிஜமான வாட்டர் கன் வந்து இப்போ டாய் கிடையாது, ஆக்சுவலாக வாட்டர் கன்னா அப்படி ரொம்ப அதி வேகத்தில் வந்து பீச்சி அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் அந்த எந்த வகையில் வெளிப்படுகிறது நீர் துளிகள், எந்த வகையில் வெளிப்படுகிறது. ஸோ நாசில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும், பயிர் பாதுகாப்பு இயந்திரமாக இருந்தாலும் நாசில் தேவை இருக்கும். நாசில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தட் இஸ் ஓப்பனிங் த்ரூ விச் த லிக்விட் வில் கம் அவுட், தட் வில் ஆல்வேஸ் பி தேர். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரே நாசில் இஸ் டு ஸ்ப்ரே ப்ரெஷரைஸ்ட் ஸ்ப்ரே லிக்விட் இன் டு ட்ராப்லெட்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பம்பினுடைய ஃபங்க்ஷன் அதுதான். ஸோ பம்பினுடைய ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய திரவ வந்து நீர், நுண்ணீர் துகள்களாக மாற்றப்படுது. ஸோ மாற்றப்பட்டு அது எப்படி வெளியேறுதுன்னா நாசில் வழியாக தான் வெளியேறுது. நாசில்ங்கிறது சின்னதாக ஒரு துளை இருக்கும், பம்பின் முனையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு துளை இருக்கும். அந்த துளையின் விட்டம், அகலம் எல்லாமே வந்து எந்த மாதிரியா தெளிப்பானாக அது இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரியா, ட்ராப்லெட் சைஸ், எந்த அளவில் எந்த அளவு நீர் துகள்கள் இருக்க வேண்டும், டெலிவரி எந்த மாதிரி அது வெளிப்பட வேண்டும், அப்புறம் டைப் ஆஃப் நாசில், எந்த மாதிரியான நாசில், வெற்றுக்கூம்பு முனையாக இருக்கும், வெற்றுக்கூம்பு முனையாக இருக்கும், ரொம்ப அதிகமாக பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ட்ராப்லெட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், 500 மைக்ரான் அளவு இருக்கும், பெரிய பெரிய துகள்களாக இருக்கும், நீர் துகள்களாக இருக்கும். ஸோ ரொம்ப அழுத்தம் இல்லாமல் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஜஸ்ட்டு இலையில மட்டும் தூவுற மாதிரி இருக்கும். ஹாலோ கோன் நாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாட் ஃபேன் நாசில்ஸ்,
தட்டை விசிறி முனைன்னு இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும், இதை விட சின்னதா இருக்கும், 100 to 250 மைக்ரான். இப்ப வந்து இது வந்து ஃபோலியார் பெனிட்ரேஷன் வேணும், இலைகள்ல வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க, இட் ஜென்ரல் தூவுவதற்கு யூஸ் பண்ணுவாங்க, பொதுவாக ஒரு தெளிப்பானாக இந்த நாசில யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளட் ஜெட் நாசில்னு இருக்கு, மிகுதி அழுத்த தெளிப்பிகள். ஓகே, மிகுதி அழுத்த தெளிப்புகள் இட் பி இந்த ஹை ப்ரெஷர், நல்ல ப்ரெஷர் இருக்கும். இது ஒரு ஒரு